السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றுதான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றத. இதற்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை காலத்தை தியாகம் செய்கின்றான். தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் தியாகம் செஞ்சு சொத்து செல்வங்களை சம்பாதிக்கின்றான், பணத்தை சம்பாதிக்கின்றான். இவ்வாறு எல்லா விடயங்களையும் அவன் சேகரித்து இதன் மூலமாக நிம்மதி சந்தோஷத்தை அவன் எதிர்பார்க்கின்றான். ஆனால் அது கஷ்டமாக இருக்கின்றது. மனிதனுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் காரணம்? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அறிந்து அதன் பிரகாரம் எமது வாழ்க்கையை, எமது ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஆக்கி கொண்டால் இதன் மூலமாக அல்லாஹ் நிம்மதிய சந்தோஷத்தை அல்லாஹ் தருகின்றான். சங்கியான குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், நபி எதை உங்களுக்கு கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நபி எதை உங்களை விட்டு விலக்குகின்றாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின, அவர்கள் வாழ்ந்து காட்டின பிரகாரம் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருந்தது, அவருடைய நடத்தைகள் எவ்வாறு இருந்தது, மற்றவர்களுடைய கஷ்டங்கள்ல எவ்வாறு கலந்து கொண்டார்கள், தவறுல ஈடுபடும் சந்தர்ப்பத்தில் அவர்களை எவ்வாறு தடுத்தார்கள், நோயாளிகளுடன் எவ்வாறு இருந்தார்கள், துரோகிகளுக்கு எவ்வாறு முகம் கொடுத்தார்கள், வியாபாரிகளுடன் எவ்வாறு அவர் நடந்து கொண்டார்கள் என்ற பல விஷயங்களை நாம் அறிந்து இதே போன்று எமது வாழ்க்கையில நபியுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் வாழ்க்கையில பரக்க செய்வான். ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் பானங்களை அருந்துகின்றோம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அருந்தினார்கள், இதனுடைய ஒழுக்கங்களை கற்று அதே போன்று நாம் செய்ய வேண்டும். இதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். இதனுடைய ஒழுக்கத்தை நாம் பார்த்தால், முதலாவது நீர் பானங்களை அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த அருந்தக்கூடிய பானத்தை பார்வையிட வேண்டும். மூன்றாவது வலது கையால் அருந்த வேண்டும். நான்காவது அருந்தும் சமயத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய துஆவை ஓத வேண்டும். ஐந்தாவது ஒரே மூச்சில் அந்த பானத்தை, அந்த நீரை அருந்தக்கூடாது, மிடல் மிடலாக அருந்த வேண்டும். குறைந்தது மூன்று முடக்குகளாக நாம் குடிக்க வேண்டும். அதைவிட அதிகமாகினதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆறாவது அருந்தக்கூடிய அந்த பானத்துக்குள்ளே மூச்சு விடக்கூடாது. ஏழாவது அந்த நீரை, பானத்தை அருந்தி முடிந்ததன் பின்னால துஆ ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானி அஸ்பன் ஃபுராதன் பிரஹ்மதிஹி வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜன் பிதுனூபினா என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பால் குடித்தால், பால் குடித்ததன் பின்னால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸிதுனா மின்ஹு என்று சொல்லக்கூடிய துஆவை ஓத வேண்டும். இவ்வாறு அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நீர் குடிக்கின்றோம், ட்ரிங்க் வகைகளை குடிக்கின்றோம், பாலை குடிக்கின்றோம். இந்த நேரத்தில் நபியுடைய ஒழுக்கத்தை பேணி அவர்கள் செஞ்ச பிரகாரம் துஆக்களை ஓதி செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நாம் குடிக்கக்கூடிய இந்த நீரில், இந்த பானத்தில், இந்த பாலில் அல்லாஹ் பரக்க செஞ்சு எமக்கு அல்லாஹ் நிம்மதியை தருகின்றான். ஏன் காரணம்? நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடப்பதன் மூலமாக இவருக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது. ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாம் அறிந்து எமது வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.